அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நம்ம பிரபாகம் அப்படின்ற தலைப்புல தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அத பத்தி பகவத்தையா வந்து பேசுவாங்க. நன்றி. இதுல கலந்து கொண்ட எல்லாத்துக்கும் ரொம்ப கலந்துக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது யூடியூப்ல வந்து ஹீலர் பாஸ்கரையா பேசியிருந்தாங்க, அதாவது மனதை கட்டுப்படுத்துவது எவ்வாறுங்கிற மாதிரி அந்த தலைப்பில் இன்னைக்கு பேசுகிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. பிரவாகம்னாலும் ஒன்று தான், அல்லது மனதை கட்டுப்படுத்துறதுனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம அந்த கட்டுப்படுத்துறதுனா, ஏன்னா பொதுவாக வந்து மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. உலகத்தையே நம்ம ஆளலாம், அது கூட சுலபந்தான், பட்டு இருந்தாலும் மனதை கட்டி ஆள்றது தான் ஒரு கஷ்டமான விஷயம்ங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற ஒரு ப்ராஜெக்டில் தான் நிறைய யோகா ப்ராசஸ்ஸு, எத்தனையோ மெடிடேஷன் டெக்னிக்ஸு, இப்படி எத்தனையோ விதமான இதுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து உண்மையிலே மனதை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம மனசு வந்து தார்மாராக போயிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னால் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது. ஒரு முறை நாங்கள் ஏற்கனவே பல ஆன்மீக தேடல்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் இருந்த காலத்தில், ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு மலைப்பிரதேசம், அது சாதாரணமாக கொஞ்சம் நாங்கள் ஆடு நடமாட்டம் இல்லாத பகுதி, ரொம்ப உயர்ந்த ஒரு பகுதி, அதாவது பாபநாசம் மலை தான், பட் இருந்தாலும் சாதாரணமான இடம் இல்லை, அது கொஞ்சம் உயர்ந்த பகுதி. அது அந்த இடத்துல போனோம், அங்கே ஒரு காட்டாறு. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போனது வந்து ஒரு சாமிஜி தான் ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். நாங்களும் அந்த இதில் போயிருந்தோம். நாங்களும் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். அந்த ஒரு காட்டாறு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் போகிறதுக்கு முந்தினால தான் ஒரு யானை அந்த காட்டாரை அடிச்சுட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டதுன்னுட்டு சொல்லி அந்த சாமியார் தான் சொன்னார். சரி, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனான்னா அந்த சாமி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நம்ம இதில் இறங்கி குளிப்போமான்னாரு. அப்போ நாங்கள் நீங்கள் ஒன்றா குளிங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னுட்டு சொல்லி அவட்ட இது பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. குள்ள இறங்கிட்டானா ஆளை தூக்கிட்டு போயிடும். யானையே தூக்கிட்டு போனது, நம்மளை தூக்கிட்டு போகிறது எவ்வளோ விஷயம் இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த எங்களை கூட்டிகிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போது இந்த டெக்னிக்கை அவர் சொல்லி தந்தார். இந்த மாதிரி பயங்கரமான காட்டாற்றில் எப்படி குளிக்கிறதுங்கிற டெக்னிக்கை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது நம்ம எவ்வளவு தான் வேகமாக ஓடினாலும், சில பகுதியில் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சில பகுதியில் அந்த வாட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். உள்ள ஆன்வேர்டாக போகிற தண்ணி வந்து எங்கேயாவது ஒரு பகுதியில், எங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது பாறைகள் இருக்கும், இல்லை எதாவது இருக்கும், தண்ணி கீழே நல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏதோ ஒரு வகையில் அந்த நீரோட்டம் வந்து திரும்பி ஏற்படும். ஓடுற தண்ணிக்கு மத்தியில் ஒரு ஏதாவது ஒரு பகுதியில், ஏதாவது ஒரு கரையில், ஒரு பகுதியில் வந்து தண்ணியுடைய ஓட்டம் வந்து எதிர் திசையில் மாறி ஓடும். அதில் வேகம் இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு தப்ப மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், பட் இருந்தாலும் அதுவும் ஓடுற தண்ணியில் ஒரு பகுதி தான், தப்ப மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறங்கி நிம்மதியாக குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே ஏதோ ஒரு வகையில் அதில் சில அம்சங்கள் இருக்குது. அதில் வந்து சில வீக் பாயிண்ட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையான பகுதியிலையுமே சில வீக் பாயிண்ட் இருக்கிற மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில, இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து திருச்செந்தூரில், நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து திருச்செந்தூரை ஒட்டி இருக்கு. திருச்செந்தூரில் தான் வெகுகாலமாக நாங்கள் இதை வசிச்சுட்டு இருந்தேன். திருச்செந்தூரில் கடல், முருகன் கோயில் ஒட்டிய கடல், அந்த கடலில் குளிக்கிறதுங்கிறது அதுவுமே பெரிய டெக்னிக்கில் தான் இருக்குது.
சும்மா எல்லாரும் போய் குளிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த அலை அடிச்சு போட்டு எலும்பு முறிஞ்சவங்க இடுப்பு முறிஞ்சவங்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலவங்களை குளிச்சுட்டு இருக்கிறவங்க தீர்த்தம் ஆடுறாங்கல ஆடுவாங்க, ஆனால் அப்புறம் கடைபிடி அவங்களை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு கை முறிஞ்சு போச்சு, கால் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி இப்படி புரட்டி போட்டு அவங்கள இது பண்ணிடுறோம். அதுலேயும் சில டெக்னிக்கல் இருக்கு. சும்மா நம்ம இஷ்டப்படி நம்ம இறங்கி குளிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஏதோ சில இதுகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நம்ம ஆன்மீகத்திலே ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சம்பவமாக உண்மையான சம்பவமாக கூட இருக்கலாம். ஒரு இதே மாதிரி தான் ஒரு ஆற்றுல ஒரு ஒரு பெரிய தேள் அது அந்த ஆற்று நீரில் அடிச்சுட்டு போகுது. அப்போ ஒரு சாமியார் வந்து அந்த தேளை எடுத்து கரையில் விடணும்னு சொல்லி ஏதோ ஒரு குச்சி வச்சு ஏதோ பண்ணி பார்த்துருக்காரு, முடியலை. இருந்தாலும் அப்புறம் கையாலேயே அதை எடுத்து கரையில் போடணும்னு சொல்லி கையினால் எடுத்துருக்கிறாரு. அந்த தேளை அவரை கொட்டிட்டு அப்போ அந்த சீடர்கள் நிறையாலாம் நினைஞ்சோன்னா ஐயா தேளை எடுக்க விட்டுருங்க, நீங்கள் அது பாட்டு போட்டு உங்களை கொட்டுது இன்னும் சொல்லி இருச்சோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கொட்டுறது தேளுடைய இயல்பு, அதை காப்பாற்றுறது என்னுடைய இயல்புன்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த கொட்டு வாங்கிக்கிட்டே பழையபடியும் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதை காப்பாற்றினதாக ஒரு கதை. இப்போ உண்மையில் இந்த தேளுமே என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த தேளை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த கொடுக்கில் மட்டும்தான் அதுக்கு ப்ராப்ளம். அந்த கொடுக்குக்கு கீழே உள்ள பகுதியை அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டான்னு சொன்னால் அந்த தேடல் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏதோ கையை அது வந்து அதனுடைய காலில் வச்சு அல்லது வேறு இதுகளை வச்சு ஏதோ பண்ணினாலும் அதில் விஷம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கொடுக்கில் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி இதுகள்லேருந்து ஒவ்வொன்றுக்குமே சில வீக் பாயிண்ட் இருக்குது. எந்த இடத்துல பண்ணுனா எந்த இதுவுமே பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சில வீக் பாயிண்ட்கள் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னா, நம்ம மனதை பொறுத்தளவுலையும் அதிலையுமே சில பகுதிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். தேவையில்லாமல் நம்ம போட்டு ரொம்ப அதுக்காக நம்ம யோகா பண்ண அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நம்ம விவரம் தெரியாமல் நம்ம ஒன்று. இப்போ நம்ம வந்து காட்டாற்றில் குளிக்கிறதுக்கு நம்மளை வந்து பாடியை ரொம்ப பில்டு பண்ணி அந்த காட்டாற்றலுடைய வேகத்தெல்லாம் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஆற்றலை பிரிக்கிடணும்னுட்டு போராடுறோமா? தான் ஒரு யானையாலேயே தாக்கு பிடிக்க முடியாத இடத்துல நாங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்தோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலான்னுட்டு சொல்லி அந்த அணுகுமுறையை தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது ஈஸியாகவே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு அனைமா வங்கி மேலாளரா அல்லது அரசு ஊழியரான்னு தெரில, ரொம்ப நாளாகி போச்சு இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டு. அதில் உள்ள சாராம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிடுறார். இவரே ஒரு பெரிய அதிகாரி தான், ஆனால் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாரு. அதில் ப்ரெசைட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஒரு பெரிய ஹையர் நிலையில் உள்ளவர். அதுக்கு கீழே இவங்கெல்லாம் மேனேஜர் லெவலில் உள்ளவங்க, அவங்க வந்து ஒரு சுப்பீரியர் டைரக்டர் லெவலில் அந்த மாதிரி இருக்கு, சுப்பீரியர் ஆஃபீஸர். இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த அதிகாரி நாம் சொல்கிற அந்த அதிகாரியினுடைய செல்ஃபோன் ரிங் ஆகுது. உடனே இவரும் அவசரப்பட்டு ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமே சொல்லி தெரிஞ்சு உடனே அதை ஆஃப் பண்ணிடுறார், எடுத்து பேசலை. ஆனால் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவருடைய அந்த மேலதிகாரி, நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடலாம் சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. வேறு ஊருக்கு போகணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பெரிய மேட்டர், எப்படி எல்லாருமே ஒரு காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப மனசு பாதிச்சுட்டு, ஏன்னா ஒரு மேட்டர் வந்து ஒரு பெரிய சீரியஸான மேட்டர் இல்லை, ஒரு சிங்கிள் செல்ஃபோன் ரிங் ஆயிருக்கு, அவரும் எடுத்து பேசவும் இல்லை. இருந்தாலும் அதை ஒரு தப்பு தான்,
இது ஒரு வார்ன் பண்ணுற மாதிரியோ அல்லது எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியோ ஒரு மெமோ கொடுக்குற மாதிரியோ உள்ள சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக். இது ஒரு 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 அஃபென்சிவாக அதை எடுத்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் நடந்து போச்சு. இப்போ இவருக்கு என்னன்னு சொன்னால் எப்படி இவர் இப்படி பண்ணலாம், இதை விடக்கூடாதுங்கிற மாதிரி இவருக்கு ஒரு மனக்கொந்தளிப்பு. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, அதே பற்றியே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அவர் உண்மையிலே அது ஒரு சீரியஸான மேட்டராக இருந்ததுன்னு சொன்னால் கோர்ட்டில் கூட கேஸை போட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தால் அந்த அளவுக்கு இது அவருக்கும் சீரியஸ்னஸ் இல்லை. சரி போனால் இன்னொரு இடத்து கூட போயிடலாம், அதில் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இதோட கூட அங்கே வசதியாக தான் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாமான்னு சொல்லி அவருக்கு ஒரு மனக்கொந்தளிப்பு ஏற்பட்டு ராத்திரி முழுசும் தூக்கம் இல்லை. இதை அப்படி தொடர்ந்து பகல்லையும் ராத்திரியும் இதே சிந்தனையாக இருக்குது. அவருடைய ஒரு நேச்சுரல் ஒர்க் எல்லாமே பாதிக்கப்பட்டு போச்சு. இப்போ அவங்க நம்மள்ட்ட ஆலோசனைக்கு வராங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சொல்லி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது கேட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை ஆகலாங்க. அதாவது நம்முடைய மனசில் வந்து நாம் நமக்கு மனசுன்னு சொல்லி முழுமையாக சொல்கிறோம். அந்த மனசே வந்து ரெண்டு பகுதியாக இருக்குது. நமக்கு ரெண்டு பகுதின்ட்டே தெரியாது, அப்படி மொத்தமாகவே மனம்னுட்டே சொல்லி நாம் எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை. எப்படி ஒரு ஆறில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோக்கி போகிற மாதிரி ஒரு ஆறு இருக்குது, பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு அம்சங்கள் இருக்குது. முன்னோக்கியும் ஒரு அம்சம் போகுது, பின்னோக்கியும் ஒரு அம்சம் வருது. இப்போ இதே மாதிரி மனசுலேயுமே ஒரு ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்று வந்து அதுவாக இயங்குது, இன்னொன்று வந்து நாமளாக இயக்குறோம். நாமளாக இயக்குற அம்சம் ஒன்று இருக்குது, அதுவாக இயங்குகிற அம்சம் ஒன்று இருக்குது. இந்த தானாக இயங்குகிற அம்சத்துக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறோம். ஒரு நினைவு அது பாட்டு நினைவுகள் வருது, தாட்டு வருதுன்னு சொன்னால் வந்துக்கிட்டே இருக்கும், அது அது பாட்டுக்கு வரும். இப்போ நம்ம வந்து நைட்டில் படுத்து தூங்குகிறோம், கனவுகள் வருது. இந்த கனவு வந்து எனக்கு இந்த மாதிரி கனவு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கனவு எனக்கு பிடிக்கலை, நல்ல நல்ல கனவாக வரணும்னு சொல்லி நம்ம அந்த கனவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கனவு அது இஷ்டப்படி தான் வரும், நமக்கும் கனவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. வந்த கனவு நம்ம ஏற்றுக்கிட்டு தவிர வழி இல்லை. இப்போ இதே மாதிரி அந்த கனவுங்கிறது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாட்டுக்கு பேர் தான் கனவுன்னு சொல்கிறோம். இந்த தாட் வந்து தூக்கத்துலேயும் ஏற்படலாம், நம்ம விழிச்சிருக்கும் போதும் ஏற்படலாம். விழிச்சிருக்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டு ஒரு கனவு மாதிரி தான், அது பாட்டுக்கு வரும், நம்மளை கேட்காது, அது பாட்டுக்கு வந்துட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தாட்டில் நாமளாகவும் திங்க் பண்ணலாம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், என்ன எப்படி நம்ம நம்ம பிரயாணத்தை எப்படி அமைச்சிக்கிறது, அங்கே போனால் என்ன எங்கே தங்குறது, யாரெல்லாம் பார்க்குறதுங்கிற மாதிரி நாமளும் திங்க் பண்ணிக்கிடலாம். அதுவும் நம்ம தாட்டை பயன்படுத்தி தான் திங்க் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நம்முடைய வேலை இருக்குது, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. அந்த நம்முடைய கான்ட்ரிபியூஷனில் பண்ணும் பொழுது அதை திங்கிங்னு சொல்கிறோம். அதுவாக வர்றது நம்முடைய கான்ட்ரிபியூஷனை எதுவுமே இல்லாமல் தானாக வரக்கூடிய தாட்டை வந்து தாட்டுன்னு சொல்லுவோம். அப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, ரெண்டுமே மனதினுடைய இயக்கம் தான். தாட்டுன்னுட்டு ஒரு இயக்கம் இருக்குது, திங்கிங்னு ஒரு இயக்கம் இருக்குது. தாட்டுங்கிற இயக்கத்தில் நமக்கு சம்மந்தமே இல்லை, திங்கிங்கிற இயக்கத்தில் நம்மளுடைய பொறுப்பு இருக்குது. அப்போ நம்ம பொறுப்பு எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நமக்கு வேலை இருக்குது. நமக்கு சம்மந்தம் இல்லாத பகுதி வந்து தாட்டு, சம்மந்தம் இல்லாத பகுதியில் நாம் சரி பண்ணுவேன் சரி பண்ணுவேன்னு நினைச்சோம்னு சொன்னால் பிரச்சனை வரும். அந்த சம்மந்தம் இல்லாத பகுதியில் நமக்கு வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அது பிரச்சனை வரும். இப்போ இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க வந்து இந்த கடலில் குளிக்கிறது மாதிரி கூட என்னன்னு சொன்னால், கடல் அலை வந்து ஒன்று வந்து அலை வந்து கடல்ல இருந்து கரையை நோக்கி வரும். ஒரு கடையை நோக்கி வந்த அலை வந்து பழையபடி கடலை நோக்கி ரிட்டர்ன் ஆகும். இந்த கடலில் குளிக்கிறவங்க பண்ணுறதுனால இந்த பண்ணுற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கடலில் இருந்து கரை நோக்கி வர்ற அலையை எதிர்த்து இவங்க நீச்சல் அடிப்பாங்க, நல்லமாக பண்ணுவாங்க, நீச்சல் வீரராக கூட இருக்கலாம்.
அந்த கரையை நோக்கி வரக்கூடிய அலையை எதிர்த்து எதையாவது பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்க எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவங்கள தூக்கி அப்படியே கரையில் வீசிடும். அதில் தான் கால் முறியறது கை முறியறதுங்கிறது. இப்போ அதே நேரத்தில் அந்த கரையில் எவ்வளோ பெரிய அலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த அலை வரும்பொழுது கீழே நீங்கள் முங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைக்கு மேலே அது கடந்து போயிடும், ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அதே மாதிரி இனி இப்போ கடலுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும்னு சொன்னால் அந்த கடை அலை ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் பாட்டு அது போக்குள்ளே போனீங்கன்னா அது உள்ளே கூட கொண்டு போயிடும். நீங்கள் அங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய நீச்சல் வீரராக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் நீச்சல் அடிக்கலாம், நீச்சலை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது அது அங்கே உள்ளேருந்து வரக்கூடிய அலை வந்து வெளியே கரை நோக்கி வரும்பொழுது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த முயற்சி எல்லாமே அது முறியடித்து உங்களை தூக்கி பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். அங்கே வந்து நீங்கள் சப்மிட் ஆகிட வேண்டியதான். அதுக்கு சப்மிட் ஆகி தலை குனிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தலைக்கு மேலே அதுக்கு உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் குளிச்சுட்டு இருக்கலாம். இப்போ அந்த நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா கடலில் அவங்க வந்து முதல் முதல்ல கடலையே பார்த்துருப்பாங்க. இப்போ காட்டாறில் கூட இறங்குறதுக்கு பயப்படுவாங்க, ஆனால் கடலில் இறங்குறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா பல இடங்கள்லையும் பார்த்துருக்கிறதுனால கடலுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கிறனால ஈஸியாக அவங்க இறங்கி குளிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிவிடுவாங்க. நீச்சல் வீரராக இருக்கிறவங்களும் கூட இந்த மாதிரி மாட்டிவிடுவாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? இப்போ அந்த வங்கி மேலாளர் அல்லது அந்த அரசு அதிகாரி வந்து அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு. அப்போ அது சம்மந்தமான தாட் வரத்தான் செய்யும். அது வராமல் இருக்கணும், இப்படி தாட் வருதா எப்படி நமக்கு வருதுன்னு சொல்லி அந்த தாட்டை நுப்பாட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணனா தப்பாயும். அது இயற்கையினு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அதில் நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி சொன்னீங்க, ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு தாட்டை அதுவும் அப்படி கொந்தளிக்க தான் செய்யும். அதுவும் இயற்கை தான். அப்போ அதில் போய் நம்ம நம்முடைய பலத்தெல்லாம் அதில் காட்டக்கூடாது. நீங்கள் பலத்தை காட்ட வேண்டிய இடம் இருக்குது, அதை ரொம்ப சிம்பிளாக காட்டினா போதும். ரொம்ப பெரிய அளவில் கூட காட்டணே வச்சுக்கணும், ஏன்னா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இப்போ நம்ம எத்தனையோ வேலைகள் செய்கிறோம், ஆயிரக்கணக்கான வேலைகள் நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனையோ வேலைகள் சொல்கிறோம். அதில் ஒன் ஆஃப் த ஒர்க் தான். எத்தனையோ வேலைகளில் ஒரு வேலையாக நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிடுறது. இப்படி ஆகிப்போச்சா அப்படி ஆகிப்போச்சான்னு சொல்லி நடந்து போனது சம்மந்தமாக, அது சம்மந்தமாக ஏதாவது தாட்டு வந்தோம்னா அது நாம் நம்ம வேலை இல்லை, அது அதுவாக வருது. தானாக வர்றது இயக்கம் வேறு, நீங்களாக செய்கிற இயக்கம் வேறு. அப்போ இந்த தானாக இயங்குகிற இயக்கத்தில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாமே அதுவே சரியாயிரும். வந்து திருப்பி திருப்பி வந்த இது வந்து சீக்கிரமே நம்மளை விட்டு போயிடும். இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் கோயம்புத்தூரில் முகாம் நடத்துகிற காலம் அது. அப்போ அங்கே ஒரு மருத்துவர், ஆங்கில மருத்துவர் ஒருத்தர், அவரும் அவருடைய துணைவியாரும் தான். அவரும் அந்த லேடி டாக்டர், அவரும் டாக்டர், அந்த அம்மாவும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான். அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை இதோட பெரிய பிரச்சனை. அது யாராக இருந்தாலும் அந்த இதில் இருந்து அந்த பிரச்சனையில் சங்கடப்படாமல் இருக்க மாட்டாங்க. இது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு இருந்தது அந்த நேரத்தில் ஒரே ஒரு குழந்தை, அது சின்ன கை குழந்தையாக இருக்கிற காலத்துலேயே அது ஏதோ ஒரு வகையில் இறந்து போச்சு. அப்போ இவங்களுக்கு அந்த டாக்டர் அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தான், இருந்தாலும் நான் ஓரளவு அதிலிருந்து நான் மீண்டுக்கிட்டேன், ஆனால் என்னுடைய ஒய்ஃபால் அதிலிருந்து வெளியே வர முடியல, அதையே நினச்சி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறுற அளவுக்கு, டாக்டராக இருக்கிறவங்க நோயாளியாக மாறுற அளவுக்கு நிலைமை கொஞ்சம் விபரீதமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எங்களுக்கு தெரில சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இதே தான், இந்த தாட்னா என்ன, திங்கிங்னான்ற அந்த கான்செப்ட் தான். இப்போ இது ஒரு துயரமான சம்பவம், யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு, அப்போ அதை பற்றிய சிந்தனை வரத்தான் செய்யும். நீங்கள் எதை பற்றி அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதுங்க, நீங்கள் சிந்திக்கிறதுனால தான் ப்ராப்ளம் வருது, நீங்கள் சிந்திக்காமல் இருங்கன்னிட்டு சொல்லி சொல்கிறதுக்கு முடியாது, ஏன்னா சிந்தனை பாட்டு வரும். அதனால் அந்த சிந்தனைங்கிறது அது தானாக வரக்கூடிய தாட் வந்து வந்துட்டு தான் இருக்கும். இப்படி ஆகி போச்சா அப்படி ஆகி போச்சான்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துட்டு தான் இருக்கும்.
இப்போ இதில் நம்ம வந்து இப்படி வருதானே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது, அது அப்படி தான் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா அது மேலே ஏறி சவாரி பண்ணிடுறோம். அவன் இப்படி நடந்திருக்கலாமா, இது சரியில்லைலாம், அல்லது இப்படி இது வந்து நம்ம இதெல்லாம் ஒரு வேளை இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி துயரம் ஏற்படுது, நம்ம குழந்தை இறந்ததுக்கு நாம் வருத்தப்படாமல் யார் வருத்தப்படுவான்னு சொல்லி நாமளே அது மேலே எதையோ ஒன்று சொல்லி அந்த வந்த தாட் மேலே ஏறி சவாரி பண்ணிடுறோம். அந்த வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டே திங்கிங்காக மாறிடுது. ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடுது. நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் தாட் வரத்தான் செய்யும். எவ்வளவு பிரச்சனையான சம்பவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தனாலும் தாட் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்ததுனா கூட கொஞ்ச நாள் வரும், அவ்வளோ அது வரும். ஆனால் வந்ததுன்னா வர வர அதனுடைய வேகம் குறைஞ்சி போயிட்டே. ஒரு நாளைக்கு 1000 தாட் 1000 தடவை தாட் வரலாம், அப்புறம் அடுத்தாப்புல அடுத்த நாள் 500 தான் வரும், அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 200 தான் வரும், அப்புறம் 100 தான் வரும், 50 தான் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தாட்டு எப்போதோ ஒரு நாள் வரும். அதுதான் அதனுடைய இயற்கை. ஒரே தாட் வந்து திருப்பி திருப்பி வர, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பி திருப்பி வரணும்னு எல்லாம் வராதுலாம் வாய்ப்பு இல்லை. அதனுடைய இயற்கை அப்படி தான் வரும், வந்துட்டு போயிடும். இப்போ நாம் வந்து நம்முடைய பங்கு அதில் என்ன இருக்குது? நம்முடைய பங்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் தாட்டு வந்துட்டு போட்டீங்கன்னு விட்ற வேண்டியதுனால தான். அது வரத்தான் செய்யணுன்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு சீக்கிரம் உங்கள்கிட்ட போயிடும். இப்படி நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, உங்கள் திங்கிங் மூலமாக அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது அந்த தாட்டு வர்றது சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடும். ரொம்ப நாள் ஆறாதபடி கிட்டத்தட்ட சில பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாகவே போயிடும். ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூட பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூட அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ஒரு இதை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த மனதினுடைய அதுவாக இயங்குகிற பகுதி, நாமளாக இயக்குற பகுதி என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அதுவாக இயங்குறது அது என்ன, எப்படி அது சரியாயிருது நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே அதுவாகவே தனித்தனி க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல், தனித்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றலோடு தான் இருக்குது. நாங்கள் ஒரு தடவை மலேசியா போயிருந்தோம், ஹீலர் பாஸ்கர் தான் கூப்பிட்டு போயிருந்தார். அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய வந்தது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன மேலே இருக்கும். அப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டுட்டு கையை கழுவினேன். கையை கழுவும்போது அங்கே டேப் வந்து டேப்பில் எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ நம்ம இடங்கள்லாம் அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்கும், ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்காக விட்டுட்டானா தண்ணி நன்றும். இப்போ அங்கேயும் டேப் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ப்ரெஸ் பண்ணோன்னே தண்ணி வந்தது. அந்த ப்ரெஸ்ஸிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கை கழுவிட்டே இருக்கலாம், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா தண்ணி நன்றும். இப்போ அந்த மாதிரி தான் நான் ப்ரெஸ் பண்ணேன், தண்ணி வந்தது, கைகளையும் முடித்தாச்சு, ப்ரெஸ்ஸிங்காக விட்டுட்டேன், தண்ணி நிற்க மாட்டேங்குது. இப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் அந்த ப்ரெஷரை நம்ம என்ன ஏதோ ஒரு இதில் ஃபால்ட்டாக இருக்கும்போல, அந்த ஏதோ ஒரு லூஸ் கான்டாக்ட் ஏதோ இருக்கும்போல தருது, ப்ரெஸ்ஸிங் அது வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம அதை கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோமேனு சொல்லி கூட ரெண்டு தடவை தட்டி தட்டி அதை இது பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் தண்ணி ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரில. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் அப்புறம் அவர் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்ட்டு. அவர் பதில் கூட சொல்லலை, சிக்னல்லே நீங்கள் வாங்கன்னுட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். என்னடா அவர் பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு, தண்ணி இப்படி போகுத, தண்ணி நிற்பங்க லே. சில இடங்கள்லாம் டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வருதா வரலையான்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். இது அப்படி இல்லை, இது மாதிரி சும்மா அது பாட்டு கொட்டுது, அருவி கொட்டுற மாதிரி கொட்டுது. அதனால் அதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி அவர் சொல்லிட்டு போகிறார் நாம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி கூட ரெண்டு தடவை தட்டி தட்டி சரி பண்ணி பார்த்தாங்கன்னா மிக்கிற மாதிரி தெரில, வேறு வேறு வழியும் தெரில. சரி நாமளும் போயிடுவோம்னு சொல்லி நகர்ந்து போன உடனே தண்ணி தானாகவே நின்று போச்சு. இப்போ அந்த மாதிரி டேப் நம்ம நம்ம தமிழகத்துலேயும் பல இடங்கள்லையுமே கூட இருக்கு. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இங்கே நான் பார்க்கல, இப்போ பல இடங்கள்லையும் அந்த மாதிரி டேப் இருக்கு. நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துகிட்டு இருக்கோம்,
டச் பண்ணீங்க, டச் பண்ணிட்டு கையெழுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆஃப் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது, அது ஆன் பண்ணி விடுற வேலை தான். ஆன் பண்ணி நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்துடும். பிறகு நீங்கள் வந்து இதை தண்ணி நிறுத்துறேன்னு சொல்லி உங்களுக்கு வேலை கிடையாது, அது தானாகவே நின்றுக்கிடும். இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய மனசுலையுமே எல்லா தாட்டுமே ஒரு வந்து முடிஞ்சு போயிடுது. அது அது நம்ம அதை சரி பண்ணணும். மோசமான தாட்டை வந்து அதை அப்புறப்படுத்தணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு தேவையில்லாத ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிட்டாருங்கன்னா நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணத்தான் செய்யணும், பண்ணத்தான் செய்யணும். இப்போ அதே மாதிரி ஒரு தேவையில்லாத தாட்டு நமக்குள்ள நுழைஞ்சிட்டது, இதை பிடிச்சி அப்புறப்படுத்துவேன்னு சொல்லி நமக்கு அங்கே வேலை கிடையாது, அது தானாகவே போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணியில் ஒரு எழுத்து எழுதுகிறோம், நம்ம பேரை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் உங்கள் பேரை தப்பு ஸ்பெல்லிங்கோட எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அதை அழிச்சிட்டு அல்லது அதை ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் பழையபடி புதுசாக நீங்கள் வேறு எழுதுவீங்க. இப்போ தண்ணியில் நீங்கள் எழுதுறீங்க உங்கள் பேரை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, நீங்கள் அதை அழிச்சு எழுதணுமா? அழிச்சு எழுத வேண்டியிருக்கலாம். அது நீங்கள் எழுத எழுத அது பாட்டுக்கு அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன நமக்கு என்ன நம்மளை அறியாமல் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்டோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனோ வரும்பொழுது நாம் அதை சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்குள்ளே மாட்டிக்கிடும். அப்படி சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மாட்டுறதுனால தான் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு போராட்டத்தில் இறங்கிறோம். அந்த போராட்டம் தான் வந்து ரினியூவல் பண்ணிவிட்டுரு. இப்போ நம்ம அந்த டேப்பை வந்து ஒரு தடவை டச் பண்ணி விட்டால் தண்ணி போயிடும். பழையபடி வழியை நிறுத்துறதுக்காக நான் டச் பண்ணுறதுனால தான் பழையபடி பழையபடியே அது ரினியூவல் ஆகிப்போச்சு, பழையபடி வழியை தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் அதை ஃப்ரீயாக விடுறதுக்கு நாம் அதுவாக இயங்குகிற இயக்கம் நாமளாக இயங்குகிற இயக்கம்ங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது அதுவாக இயங்குகிற இயக்கத்துக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதபடி, அதுக்காக அதை அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேலையை அது செய்து அது செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும், அவ்வளோதான். நமக்கு அங்கே வேலை இல்லை. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை கண்டு தான் நம்ம பயப்பட்டு அதை சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு தேவையில்லாத போராட்டத்தில் இறங்கி. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு அவருடைய ப்ராப்ளம், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஐயா எனக்கு கோபம் அடிக்கடி அதிகமாக வருது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. கோபப்படுறது ரொம்ப சுலபமாக கோபப்படுறேன், எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்துடுது, ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கு, நீ சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன், ஐயா உங்களுக்கு வந்து கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி கேட்குறீங்க, நான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஆஸ்பெக்டோட அந்த கோபப்படுறதுங்கிற ஆஸ்பெக்டில் நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க, நானும் ஒன்றாலும் அதை ஏற்றுக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கோபப்படுறது சுலபம்னுட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்க, நீங்கள் சுலபமாக கோபம் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க. அது சுலபமாக கோபம் வருது, கோபப்படுறது சுலபங்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரு உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், கஷ்டமானதை நீங்கள் செய்ய வேண்டாம், சுலபமானதை செய்யுங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. நீங்கள் கோபப்படுறது சுலபங்கிறது உங்களுடைய கான்செப்ட், சுலபமாக கோபம் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க. சரி, கோபத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்களேன், ஒரு சுலபமான வேலையை தான் கொடுத்துருக்குறோம். சொல்லி அவர் சொன்ன பிறகு தான் அவருக்கு அதில் உள்ள நுணுக்கம் தருது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நம்ம வந்து அது ஏதோ வந்தால் நம்மள்ட்ட தங்கி இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். இப்போ எத்தனையோ ப்ராப்ளம் வருது, எமோஷன் வருது, ஒரு கவலை வருது, பயம் வருது, கோபம் வருது, இது எல்லாம் நம்மள்ட்ட வந்து நம்மளோட தங்கி இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு நம்மள அறியாமலே இருக்கு. அதனால என்னன்னு சொன்னீங்கன்னா, அது சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த மழை காலம் இப்போ வந்துகிட்ருக்கு, இடி மின்னல்ங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இடி சத்தத்தை கேட்டு நிறைய பயப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இடி சத்தம் கேட்கும் பொழுது நம்ம தலையிலே விழுந்துருமோன்னு சொல்லி
பயப்பட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் சில மந்திர ஜபங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மின்னல் வெட்டுது, மின்னல் வெட்டி ஒரு 2-3 வினாடி கழித்து தான் இடி சத்தம் கேட்கும். இப்போ இந்த மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, மின்னல் வெட்டும்போது பயப்பட மாட்டாங்க. மின்னல் வெட்டினோடனே பள்ளி இடி இடி வந்துடும் சொல்லி இடிக்கு தான் பயப்படுவாங்க. இந்த மின்னல் வெட்டினோடனே காதை பொத்திக்கிட்டு இடி நம்ம தலையில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனைலாம் பண்ணுவோம். உண்மையில் இடிங்கிறது அந்த மின்னல் தான் உண்மையான இடி. இடி சத்தம் கேட்கும் பொழுது அது இடியே கிடையாதுங்க. மின்னலுக்கு பயப்பட்டு யாரும் ஒன்றும் காதை பொத்துறது கண்ணை பொத்துறதுங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அது வரும், வந்துட்டு போயிடும், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 வினாடி கழிச்சு தான் இடி ஓசையை கேட்கும். நீங்கள் எந்த இடி ஓசையை கேட்குறீங்களோ அது உங்கள் தலையில் உள்ளறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் சயின்ஸ். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ இடி ஓசையை கேட்குறீங்களோ அப்போ அந்த இடி அங்கே இல்லை, இடியவே கிடையாது, இது முடிஞ்சு போச்சு, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே தாட்டு மாதிரி தான், பயமாக இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும், எல்லா எமோஷன்ஸுமே வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனது தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம், முடிஞ்சு போனது தான் இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம், கோபம் வருத்தம் பயம்னுட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது முடிஞ்சு போனதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, அதுக்கு சம்மந்தம் டீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஒருத்தர் இறந்து போகிற வரைக்கும் நம்ம என்னன்னாலும் பண்ணலாம், இறந்து போனவரை பற்றி நம்ம என்ன எந்த வைத்தியம் பண்ண முடியும்? இப்போ அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதை நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நாம் ஏதோ தேவையில்லாத முயற்சி பண்ணிட்டோம். அதை நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். உண்மையிலே என்ன வந்துன்னு சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் இந்த தானாயங்கிற இயக்கத்துக்கு நம்ம பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, அது இயற்கையாக தான் வருங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது சம்மந்தமாக நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம வந்து செயல்களில் அதுக்காக எல்லாம் தானாக இயங்குனெல்லாம் நம்ம விட முடியாது. சிலவங்க கூட எல்லா இதுவுமே இறைவனுடைய செயல்படி நடக்கும், விதியின்படி நடக்கும்ங்கிற மாதிரிலாம் சில இதுகள்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மன சைக்கலாஜிக்கலாக நம்மளை மனசை சாந்திப்படுத்துறதுக்காக தான். எல்லாம் இறைவன் செயல்படி நடக்குங்கிறக்காக நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிடாம உட்கார முடியுமா, சில செயல்கள் எல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா, அதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய செய்யத்தான் செய்யணும். அப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டை பொறுத்த அளவில், ஃபிசிக்கல் ஒர்க்கை பொறுத்த அளவில் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் நிறைய அவ்வளோ அம்சமே வந்து தானாக இயங்குகிற அம்சம் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு வேலையே இல்லை, நம்மளை சைக்கலாஜிக்கலாக சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு வேலையே கிடையாது. மனது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதே கூட மனசை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக போயிடும். மனசு கண்ட்ரோலாக இயங்குறதுக்கு, ஒரு சீராக இயங்குறதுக்கு இடையூறாக போயிடும். மனசுக்கு வந்து சுதந்திரம் தான், நீங்கள் வந்து அதை சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னா அதுவே அது தன்னைத்தானே செட்டில் ஆகிடும். ஒரு தண்ணியில் நீங்கள் எழுத்து எழுதுனீங்கன்னு சொன்னால் அந்த எழுத்து 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 அது பாட்டு அழிஞ்சு போயிருக்கும், நீங்கள் சரி பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் மனசை நம்ம சுதந்திரமாக விட்டுட்டா போகணும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து உண்மையான கண்டுபிடிப்பு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது நாம் எல்லாருமே மனசை சரி பண்ணணுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு அதையும் ஃபிசிக்கல் வேர்ல்டையும் இணைச்சி இணைச்சி தேவையில்லாத குழப்பத்தை குழந்தோம். ஃபிசிக்கலை தனியாக நீங்கள் பிரிச்சுருங்க, நமக்கு செய்ய வேண்டியது என்னங்கிறத தனியாக பிரிச்சுருங்க, செய்ய வேண்டாத பகுதியில் போய் நம்ம எதையோ செயல்படணுங்கிறத ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டு தான் முடியாத இடத்துல முயற்சி பண்ணுறது, அதுதான் பிரச்சனை கிரியேட் பண்ணுது. எங்கே சாத்தியமோ, எங்கே செயலுக்கு ஸ்கோப் இருக்கோ அங்கே நம்ம செயல்படணும். அங்கே செயல்படாமல் இருக்கிறது தான் சரியானது, செயல்படுறது தான் தப்பான. அதை செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படும், செயல்பட முடியாத இடத்துல போய் நம்ம மோதி முட்டி மோதி மண்டை உடைக்கிறது. இப்போ இதை வந்து இப்போ நாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டராக நம்ம இதை சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு சாதாரண ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர் மட்டும் கிடையாது, ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையாக சொல்கிறதுமே இதுதான். உங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை,
நீட்டு புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள் அத்தனையுமே ஞானம்னே இதுதான் சொல்லுது. சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, அது இயற்கையானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டத வந்து ஞானம்னே சொல்லுது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதனால என்ன ஆயிருங்கன்னா, நம்ம மனசு வந்து சுதந்திரமாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு போராட்டக்களமாக இருக்குது. நாம் ஒரு கையில் போராடுறோம், அது ஒரு கையில் போராடுது, அது ஒரு கையில் செயல்படுது, நாம் ஒரு கையில் செயல்படுறோம், ரெண்டும் மோதி முட்டி மோதி பிரச்சனைக்களமாக மாறிடும். அப்படி நம்ம வந்து அதை சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த மனசே வந்து சுதந்திரமாக இயங்குறோம். இப்படி மனசு வந்து சுதந்திரமாக இயங்குறது வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம்ங்கிறதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மனதினுடைய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நாம் கொடுக்க வேண்டியது இல்லை, நம்முடைய முயற்சிக்கு அங்கே வேறையே கிடையாது. அந்த சுதந்திரமானது, அந்த முக்தியானது, லிபரேஷன் ஆனது இயற்கையாகவே நம்மகிட்ட இருக்குது, அது அதுவாக இயங்கிகிட்டு இருக்கு. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம வேலை என்னன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும்தான். நாம் ஃபிசிக்கல் ஒர்க்கு தானாலாம் நடக்காது. இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொன்னால் நீங்களாக போனால் தான் ஆஃபீஸுக்கு போய் சேர முடியும். தானாலாம் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஆஃபீஸ் உங்கள்கிட்ட வராது, நீங்கள் ஆஃபீஸுக்கு தானாக உங்களால் தெரியாமலேயும் போக மாட்டீங்க. ஆனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் தானாக நிகழுது. அப்போ அந்த தானாக நிகழ்கிறது எது, நாமளாக செயல்படுறது எதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றத வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி ஞானம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அது வந்து அது போக்கில் விட்டுறோம். தானாக நிகழ்கிறதுக்கு நம்ம எந்த எதிர்ப்பும் பண்ணாமல் அது போக்கில் விட்டுட்டோம்னு சொன்னால் நம்முடைய மனதினுடைய தானாக இயங்குகிற பகுதி ஒரு சுதந்திரமாக இயங்குது, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இயங்குது. சுதந்திரமாக இயங்குகிற அந்த பகுதி வந்து எல்லாருக்கும் இயற்கையாகவே இருக்குது. அந்த இயற்கையாக இருக்கிற பகுதிக்கு வந்து நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இயற்கையான பகுதி உங்களை வேறும் பல விதமான கட்டத்துக்கு கொண்டு போயிடும். நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் நல்லா இருப்பீங்க, ஃபிசிக்கலாகவும் நல்லா இருப்பீங்க, உங்கள் செயல்களும் நல்லாயிருக்கும், நீங்கள் மனசளவுலேயும் நல்லாயிருக்கும்.